பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனையை விளக்கும் நான்காண்டு நல்லாட்சி என்ற தொகுப்பு வரிசையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் பிரதம மந்திரியின் திட்டம் குறித்த செய்தி தொகுப்பு. உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்பது விவசாயிகளை பற்றிய பழமொழி. அதாவது, விவசாயம் செய்ய செலவிடும் தொகையையும் அறுவடை மூலம் கிடைத்த வருமானத்தையும் கணக்கு பார்த்தால் ஒன்றும் மீதம் இருக்காது என்பதுதான் அர்த்தம். அதாவது, உழவன் அல்லது விவசாயி வாழ்க்கை பொருளாதார ரீதியாக வளமாக இருக்காது என்பதே அவர்களின் நிலை. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் வருமானத்தை 2022 ஆண்டுக்குள் இரட்டிப்பாக்குவோம் என்ற தாரக மந்திரத்தை முன்மொழிந்து விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளுக்கு பாடுபட்டு வருகிறது. இதற்காக நாடு முழுவதும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் உட்பட 52 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க பரீட்சார்த்த முறையில் பின்தங்கிய மாவட்டங்களில் உள்ள கிராமங்களை தத்தெடுத்து மேலே குறிப்பிட்டுள்ள திட்டங்களை செயல்படுத்தி 2016-17 ஆண்டு முதல் நிதி உதவி வழங்கி வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு இந்த திட்டத்திற்காக 1,11,00,000 ரூபாய் ஒதுக்கியுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையை அடுத்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பின்தங்கிய கிளாம்பாக்கம், தண்ணீர்குளம், கோயம்பாக்கம், வண்டிக்காவனூர், மேலக்கொண்டையூர், கரையான்மேடு ஆகிய 6 கிராமங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பாலச்சந்திரன் கூறுகையில், விவசாயம் சார்ந்த மற்ற துறைகளிலும் ஈடுபட்டு அதனுடைய பணிகள் மூலமாக அவருடைய வருமானம் வந்து மேற்கொண்டு பெருகும் என்ற நம்பிக்கையில் இதை செய்வாங்க. அதில் தான் எங்களுடைய கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் செயல்படுத்தப்படுகிறது. இவர்களுக்கு எல்லா விதத்திலும் அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. அதற்கான திட்டங்கள் தேவையான இடுபொருட்களும் அவர்களுக்கு நாம் கொடுத்து வரோம். அதனால் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க பிரதமர் நரேந்திர மோடி அரசின் திட்டத்தால் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு தமது விளைநிலத்தில் எப்போதும் இல்லாத அளவிற்கு வாழை பயிரிட்டு வருவதாக விவசாயி ராமன் கூறும்போது, அதுக்கு முன்னாடி பத்து சதவீதம் கண்டிப்பா எங்களுக்கு அதிகமாக தான் அதிகரிச்சிருக்குது. குறைகள் 10% ஆவரேஜா பார்க்கும்போது, ஒரு நேரத்தில் விலை விற்கும், ஒரு நேரத்தில் விலை விற்காது. அப்படி ஆவரேஜா எங்களுக்கு 10%, 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி. இப்போ 100,000 ரூபாய் கிடைக்குது, 10,000 ரூபாய் கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கும். திட்டம் வந்து தொடர்ந்து செயல்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த திட்டம் எங்களோட இல்லை, மற்ற விவசாயி மற்ற டிஸ்ட்ரிக்ட், நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், மற்ற டிஸ்ட்ரிக்டும் இதே மாதிரி செய்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். விவசாயத்திற்கு பயன்படும் குழி தோண்டும் உபகரணங்கள் மூலம் தென்னை உள்ளிட்ட பல பயிர்கள் நவீன முறையில் நடப்பட்டு செலவுகள் குறைக்கப்பட்டு வருமானம் இரட்டிப்பாக கிடைப்பதாக தெரிவிக்கிறார் தண்ணீர் குளத்தை சேர்ந்த ராஜேஷ். ஏத்ராக்க 2 பேர். இப்ப நம்ம வந்து இந்த ஒரு குழி எடுக்கணும்னா 2 ஆள் தேவைப்படும். ஒரு ஆள் வந்து கிடவாரியால நோண்டனா, 1 ஆள் மண் எடுக்கணும். இந்த கருவி மூலயமா நம்ம இந்த குழி போறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 குழி போறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷத்துல நம்மளால போட்டு முடிக்க முடியும். மணி வந்து சேவ் ஆகுது, நேரமும் மிச்சமாகுது. எங்களுக்கு இது மாதிரி இது செய்யறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. எனவே இத்திட்டம் விவசாயிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை விவசாயிகள் மத்தியில் உருவாகி வருவதால் தமிழகத்தில் உள்ள பிற மாவட்டங்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பதே விவசாயிகளின் குறிக்கோளாகும்.